நண்பர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கும்பம் தசாபக்தி, இப்போ சேர்க்கைகளை சொல்லிட்டேன். கும்ப லக்னம், கும்ப லக்னம் தசாபக்தி. முதல்ல என்னுடைய வகுப்பு மாணவர்கள் தசாபக்தின்னு சொல்கிறதையே நிறுத்திட்டீங்க, அதெல்லாம் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. தசாபக்தி இல்லை, தசாபக்தின்னு ஒரு சில இடங்களில் திருத்தினேன். இப்போ யாருமே எனக்கு தெரிஞ்சு தசாபக்தின்னு தான் சொல்கிறீங்க, தசாபக்தின்னு சொல்கிறதில்ல. சரி, ஒரு அற்புதமான ஜாதகம் எப்படி இருக்கும்? கும்பலக்னத்தை நான் நிறைய, அது வேற ஐயோ ஐயா கழுவி ஊற்ற போகிறாருன்னெலாம் கமெண்ட்டு படிச்சிருக்கிறேன். கும்பலக்னக்காரர்கள் தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நண்பர்கள். நான் மிதுன லக்னத்தில் பிறந்தவன். என்னுடைய மிதுன லக்னத்தில் பிறந்த எனக்கு திரிகோண லக்னமான கும்பத்திலையும் துலாத்திலையும் பிறந்தவங்க தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. லக்ன வீடியோக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி லைவாகவே பேசினேன். ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இதே மாதிரி கிளாஸ் மாதிரியே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசினேன் இல்லையா. அந்த லக்ன வீடியோக்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கு. மிகுந்த வெல்கமாக இருக்கிறது. ஒரு லக்னம் அப்படின்னு கும்ப லக்னம்னு போட்டால் அது இதில் போகும். அதுலேயே நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஜாதகமாக எடுத்துக்குவோம். மாற்றி மாற்றி தானே சொல்கிறோம். கும்ப லக்னம், கும்ப லக்னத்திற்கு யோகர், 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 யோகர் சுக்கிரன் புதன் சனி இப்படி எழுதுறேன். யோகர் சுக்கிரன் புதன் சனி அவ யோகர், ஆகவே ஆகாத கிரகம் சந்திரன், கடுமையான அவயோகி நெகட்டிவ் அவயோகர். அடுத்து இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு ராகுக்கேது நியூட்ரலாக வருவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸலண்ட் ஜாதகம் எப்படி இருக்கும்? ஸ்பைரல் காலக்சி போல் பரவலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு எக்ஸலண்ட் ஜாதகர் எப்படி பிறந்திருப்பார்னா, கும்பலக்கணத்தில் பிறந்தவர் நல்ல ஜாதகராக அனுபவிக்க பிறந்தவர். விதி இருக்குது, விதி விளக்குகள் இருக்குது. என்ன, குருவின் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். அதாவது ஒன்று மிதுன ராசி, துலாம் ராசி, கும்ப ராசியில் குருவின் அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் என்ன, வழக்கமுள்ள நான் சொல்கிற மாதிரி ஒரு பத்து வருஷம் குருதசை வந்தால், அதற்கடுத்து சனிதசை புதன்தசை கேதுசை சுக்கரதசைன்னு ஒரு எழுபது வயசு வரைக்கும். இந்த சனி புதன் சுக்கரனை பார்த்தீங்கன்னா, சனி புதன் கேது சுக்கரன்னு பார்த்தீங்கன்னா, சனி 19 வருஷம், புதன் 36 வருஷம், கேது 43 வருஷம், சுக்கிரன் 63 வருஷம். அப்போ வாழ்க்கையில் ஒரு 10 வயசு வரைக்கும் குருதசை ஆரம்பித்து, அதற்கடுத்து ஒரு 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 கணக்குகளை போட்டு சொல்கிறேன். சந்திரன் இங்கே இருந்தால், சந்திரன் இங்கே இருந்தால், சந்திரன் இங்கே இருந்தால், புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் அவர் பிறந்திருப்பார். அப்போ அந்த நட்சத்திரங்களில் பிறக்கும்போது ஒரு நல்ல, இப்போ போக போக பார்க்க போகிறது யோக ஜாதகம். யோக ஜாதகம், சுக ஜாதகம்னு கூட சொல்லிக்கலாம். சுக ஜாதகம், சுக ஜீவனம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. சுக ஜீவனம், சுக ஜீவனம்னா என்னென்னா, புதனுடைய தொழில்கள் என்றால் என்ன, இந்த ஜாதகத்தின் அமைப்பின் அடிப்படையில். இப்போ இதை வந்து நான் எடுத்துடுறேன். இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் வாழ்நாள் முழுக்க, வாழ்நாள் முழுக்க, இதை வேணால் இங்கே லேசாக சிறுசாக போட்டுக்கிறேன், வாழ்நாள் முழுக்க அன்பு மாணவர்களே, குரு 7 வயது, சனி 26, புதன் 43, கேது 50, சுக்கிரன் 70, கரெக்டு தானே, 26 43 50 70, சூரியன் 76, சந்திரன் 86 வயது வரை. இந்த ஜாதகர் என்னவாக இருக்கலாம், சினிமா நடிகராக இருக்கலாம், நடிகர் இயக்குனர், நடிகர் இயக்குனர். ஏன்னா புதன் அதிக சுபத்துவமாக இருக்கிறது. எழுத்து துறையில் இருக்கலாம், கன்னி அப்படி ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை. ஞானம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது. எழுத்து வேற என்ன,
கணிதம், கம்ப்யூட்டர், ஸ்கூல் அதிபர், சனி செவ்வாயெல்லாம் வளர்த்துருக்கு, மெடிக்கல் காலேஜு, பிரபலமான தொழிலதிபராக இவர் இருப்பார். சரி, இந்த இடத்துல ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஆறு இடத்தில் அமர்ந்து ஓரளவிற்கு வளர்பறை சந்திரனாக இருக்க, ஓரளவுக்கு ஒளிபுரிந்திய சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் ஆறாம் இடத்தில் எதிரிகளை வலுவிழக்க செய்யக்கூடிய அமைப்பில் ஆறாம் இடத்தில் இருக்கிறார். ஏழாம் இடத்தில் குரு அதிநட்பு என்கின்ற ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். போன மகரத்துக்கு கொஞ்சமாக அப்படியே சொன்ன ஒரு அமைப்பு, யோக ஜாதக அமைப்பில் எவ்வளவு அழகாக வந்து உட்காருது பாருங்கள். மூலத்திரிகோணம், ஒளிநிலை, பங்கம், அதாவது ஆறாம் இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஆறாம் இடத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு, குருவுக்கு மிகவும் பிடித்த, குரு செவ்வாய் புதனுக்கு மிகவும் பிடித்த அதிநட்பு வீட்டில் இவர் கேந்திர பலத்தோடு இருக்கிறார். அங்கே அதிநட்பு என்கின்ற ஸ்தான பலம் ப்ளஸ் கேந்திர பலத்தோடு இருக்கிறார். அதனை எடுத்து வந்துட்டிங்கன்னா பத்தாம் இடம் சூரியன் நண்பருடைய ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில், திக்பலத்துக்கு அப்புறம் வர்றேன், ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் இருக்கிறார். இங்கே இது அவருக்கு நட்பு வீடு. இங்கே புதனும் சுக்கிரனும் பதினொன்றாம் இடம். பொதுவாகவே அன்பு நண்பர்களே, ஏற்கனவே நான் உங்களுக்கு மாணவர்களே ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன், பதினொன்றாம் இடம் என்பது ஒரு நிலையில் ஒரு நியூட்ரலான இடம். ஐயா என்ன, கேந்திரமும் கிடையாது கோணமும் கிடையாது. ரெண்டாம் இடம், மூன்றாம் இடம், பதினொன்றாம் இடம், மூணாம் இடம் மறைவு ஸ்தானம், ரெண்டும் பதினொன்று ஒரு நிலையில் கேந்திர பணபரஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணபரஸ்தானங்கள்னு சொல்லுவோம். இதில் எட்டு மறைவு ஸ்தானமாக போயிடும், அஞ்சு கோணஸ்தானமாக போயிடும். ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதில் இந்த பணபரஸ்தானங்கள்னு சொல்லியிருக்கிறேன். இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று பணபரஸ்தானம், இது ஒரு வகையான அமைப்பு பணபரஸ்தானம். இந்த பணபரஸ்தானம்ன்றது என்னதான் பணக்காரராக இருந்தாலும் 26 வயதிற்கு பிறகு புதன்தசை சுயபக்தியிலேயே, ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன்தசை சுயபக்தியிலேயே இவருக்கு திருமணம் நடந்து, புதன்தசை சுயபக்தியிலேயே கண்டிப்பாக சுக்கரதசை சுக்கரபக்தியில் ஒரு தவழுகின்ற வயதில் ரெண்டு மூன்று வயது பெண் குழந்தை வந்துடும். புதன்தசை சுயபக்தியிலேயே ஏன் இவ்வளவும் சுபத்துவமாக இருக்கிறது? ஐந்தாம் அதிபதி குழந்தையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கலத்திறன் காமத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனோடு இணைந்து ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் 26 வயது வரை திருமண அமைப்புகள் இவருக்கு கிடையாது. 26 வயதிற்கு பிறகு ராசி லக்னத்தை ஏழாம் இடத்தை சனிவா இருக்கிறார். ஆக 26 வயது வரைக்கும் இவருக்கு திருமணம் ஆகாத நிலைமைகள் வந்து புதன் திசையில் சுயபக்தியிலேயே சந்திரனுக்கு ஏழாம் இடத்திலும் கலத்திர காரகனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் புதன் திசை சுயபக்தியில் இவருக்கு திருமணமாகி விடுகிறது. கேது திசை இவருடைய அத்தனை அமைப்புகளையும் ராகு கேதுகளில் தான் கொஞ்சம் மத்தியம பலன்கள் நடக்குமே தவிர வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் வாழ்வதற்கென்றே அனுபவிப்பதற்கென்றே பிறந்த ஒரு அற்புதமான ஜாதகம், ஆக புதந்தச சுயபக்தி, புதந்தச சுக்கரபக்தி, புதந்தச சுக்கரபக்தியினுடைய கடைசி புதந்தச சூரியபக்தி, புதந்தச சந்திரபக்தியில் இன்னொரு ஆண் குழந்தை பிறக்கும். சூரியன் அல்லது சந்திரனில் கொஞ்சம் உள்ள நுணுக்கமாக உள்ளே போகணும். ஆக இரண்டு, முதல் குழந்தை பெண் குழந்தை, அதற்கடுத்து ஆண் குழந்தை, 26 வயதிலேயே ஒரு தலைமை பொறுப்பு போன்றவைகள், அப்பாவின் தொழில். இந்த சூரியன் இங்கே பத்தாம் இடத்தில் இருந்தாலே ஏற்கனவே ஒரு புதன் சார்ந்த ஒரு இணையம், நெட்டு, சோசியல் மீடியா, யூடியூப், இணையம் சார்ந்த ஒரு தொழில் அமைப்புகள், செல்ஃபோனு கணிதம் கம்ப்யூட்டர் தான் கொண்டு வந்துட்டேன். இது போன்ற அமைப்புகளில் அவருக்கு மிகப்பெரிய தொடர்புகள் ஏற்பட்டு புதன் திசையில் அப்படியே சுபத்துவமான அத்தனை திசைகள் நடக்கிறதுனால இந்த புதன் திசையில் சிஇஓவாக இருப்பார். சிஇஓ, எம்டி, மேனேஜரு, அரசியல்வாதியான்னு கேட்டால் அரசியல்வாதி கிடையாது. சூரியன் சுபத்துவமாக இருக்கணும், சிம்மம் சுபத்துவமாக தான் இருக்குது, சூரியன் திக்பலமாக இருக்குது, அரசியல் தொடர்புகள் இருக்கும். அரசியலை விட புதன் அதிகமான அமைப்பாக இருக்கும். அரசியல்வாதியாக இருந்து அரசியல்வாதின்னு என்ன, அரசியலில் சம்பாதிக்கிறவர்,
அரசியலில் பொருள் சம்பாதிப்பவர், அரசியலில் பெயர் சம்பாதிப்பவர். அந்த அமைப்புகளுக்கு சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும். இங்கே சூரியன் திக்பலம் என்கின்ற அமைப்பும் செவ்வாயினுடைய பார்வையும் வாங்கியிருக்கிறார். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறனால அரசியல் தொடர்புகள், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் நல்லா பார்த்துட்டிங்கன்னா சூரியனுடைய தலைமை பொறுப்பு என்பது புதன் திசையில் கிடைத்துவிடும். சீரான வளர்ச்சி, 43 வயசு வரைக்கும் எக்ஸலண்டான வளர்ச்சி, நல்ல விதமான ஒரு மனைவி, நல்ல விதமான 2-3 குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு அமைப்பு. கேது திசையில் 43 வயதிலிருந்து 50 வயது வரைக்குமான கேது திசையில் கொஞ்சம் டிஸ்டர்ப்டு ஆவார் அவர். ஏன் அப்படின்னு சொன்னால் பாவக அமைப்புகளின் அடிப்படையில் பார்ப்போம். லக்னம் வலுத்து இருக்கிறது, சுபத்துவமாக இருக்கிறது, மகா பிடிவாதக்காரன், ஓரளவுக்கு நேர்மையானவன், ஆன்மீகவாதி, பிடிவாதக்காரன், உட்காரனா உட்காரணும், எந்திரனா எந்திரிக்கணும், அவன் சொன்னது நடக்கும். ஏனென்றால் இங்கே லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது. அவன் சொல்வதை கேட்பதற்கு 1000 வேலைக்காரர்களும் தகுதியுள்ள மனைவியும் தாய் தந்தையும் கூட இருக்கிறார்கள். ஏன்னா இவன் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறான். அப்பா ஒரு தொழிலை கொடுக்குறாரு, சக்ஸஸ் பண்ணி காட்டுறீங்க. அப்பா தொகை கொடுத்த தொழிலை நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டும் போது அப்பாவுக்கே உங்களை பற்றி மரியாதை வந்துடுமே, ஏ என் புள்ள இருக்கிறான், யா அவன் என்ன வேணாலும் செய்வான், எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டுக்கப்பா. 30-35 வயதுகளில் அப்பாவை ரிட்டையர்ட் ஆக்குறீங்க, தகப்பனை ரிட்டையர்ட் ஆக்குறீங்க, அவர் என்ன நினைப்பார், அப்பா அந்த நேரத்தில் பேரம்பத்தியங்களோட ஜாலியாக சந்தோஷமாக நானும் பொண்டாட்டியோட கோயில் வளத்துக்கு போயிட்டு வரேன், எனக்கு என்ன யா சிங்கக்குட்டி மாதிரி புள்ள இருக்கிறான், என் தொழிலை 10 மடங்கு ஆக்குவான்ற நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கை லக்ன சுபத்துவத்தின் அடிப்படையில் பெரியவர்களுக்கு மற்றவர்களுக்கு உங்களின் மேல் வருவது. ஒரு மரியாதை உங்களுக்கு வேண்டுமெனில் லக்ன சுபத்துவம் இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி நடந்து வரீங்க, 10 அடி தூரத்தில் கையை கட்டிக்கிட்டு பிஏ நிற்கிறாரு, மேனேஜர் நிற்கிறாரு, ஒரு போலீஸ் உங்களுக்கு சல்யூட் அடிக்குது, லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம். இங்கே லக்ன சுபத்துவமும் லக்னாதிபதி சுபத்துவமும் இருக்கிறது. சல்யூட் வாங்குகிறவர்கள் அத்தனை பேருடைய ஜாதகத்தில் எழுதி தருகிறேன் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமொழி கோட்பாட்டின் அடிப்படையில். இப்போத்தான் நம்முடைய வீடியோக்களுக்கு பிறகுதான் லக்ன லக்னாதிபதி சுபத்துவம் என்பதே சர்வ நிச்சயமாக தமிழ் ஜோதிட உலகிற்கு, இந்திய ஜோதிட உலகிற்கு அறியப்படுகிறது என்பதை சர்வ நிச்சயமாக சொல்லுவேன். அன்பு மாணவர்களே, லட்சத்திற்கும் மேற்பட்ட 1000கணக்கான ஜாதகங்களை பார்த்து 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 பொலிவான ஜாதகங்களையும், வெட்டியான் பிச்சைக்காரர்கள் ஜாதகங்களையும், அறிவு ஜாதகங்களையும், முதல்வர்கள் ஜாதகங்களையும், இன்றைக்கும் முதல்வர்கள் ஜாதகம் தமிழ் இந்திய நாட்டில் ஒரு 4-5 முதல்வர்கள் ஜாதகம் எனக்கு முழுமையாக சொந்த அமைப்பில் அவருடைய பிறந்த ஜாதகம் எனக்கு தெரியும். 4-5 முதல்வருடைய ஜாதகம், முதல்வருடைய ஜாதகம், மந்திரிகளுடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 100 மந்திரிகளுடைய ஜாதகம், அது சொந்த ஒரிஜினல் ஜாதகம் எனக்கு தெரியும். ஆக முதல்வர்கள், மந்திரிகள், காவல்துறை தலைவர்கள், உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய தலைவர்கள் அத்தனை பேருடைய அமைப்புகளை பார்த்து முதன் முதலாக உங்களுடைய ஆசான்தான் லக்ன சுபத்துவம், லக்ன பாபத்துவம், லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம் என்பதை தெல்ல தெளிவாக 1000கணக்கான ஜாதகங்களை பார்த்தவன் என்கின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ இந்த பாவகங்கள் திருக்பலம் சொல்லிட்டேன். பாவகங்கள் இங்கே 1ஆம் பாவகம் மிக வலிமையாக இயங்குகிறது. 1ஆம் பாவகம் 26 வயதிற்குள் அவருக்கு நீடித்த அமைப்பில் இந்த 7 வருடங்களை தவிர மற்ற அமைப்புகளில் 80-86 வயசு வரைக்கும் 8ஆம் இடம் எந்த விதத்திலையும் கெட்டுப்போயில்லை, 8ஆம் அதிபதி வலுத்திருக்கிறார். இவர் சந்திர திசையில் தான் இவருடைய முடிவு இருக்கும், அல்லது செவ்வாய் திசை, 86 வயசுக்கு மேலே இருப்பார். ஏன்னா ஸ்திர வீட்டிற்கு செவ்வாய் மாரகாதிபதி, 86 வயசு தாண்டி இந்த ஜாதகர் உயிரோடு இருப்பார், சர்வ நிச்சயமாக உயிரோடு இருப்பார். இது கற்பனை ஜாதகம், ஆயினும் இதுதான் பேசிக், இதில் தான் நீங்கள் உணர்ந்துக்க முடியும், இதில் தான் நீங்கள் ஜோதிட அடிப்படைகளை புரிந்து கொள்ள முடியும். தசாபக்திகளின் அடிப்படையில் இந்த ஜாதகர் இந்த இது வரும்போது 86 வயது தாண்டி 89 வயசு கிட்டத்தட்ட 87-88 வயசு வரும்போது தான் இந்த ஜாதகருக்கு மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஸ்திர லக்னத்திற்கு 3-8ஆம் அதிபதிகளின் அமைப்பில், 8-8 மறைந்திருக்கின்ற 3ஆம் அதிபதியின் அமைப்பில் இங்கு இவருக்கு மாரகம் ஏற்படும். சரி, 2ஆம் வீடு பதினோராம் பாவகம் இந்த ஜாதகத்தில் எல்லாவற்றையும் விட மிக சுபத்துவமாக அமைந்திருக்கிறது. 2ஆம் விட 3ஆம் விட 4, 5, 6, 7, 8 ஏழாம் இடம் ஓரளவுக்கு சுபத்துவம், 11ஆம் இடம் அட்டகாசமாக இருக்குது. 11ஆம் இடம் என்பது என்ன, லாபம். 11ஆம் இடம் என்பது என்ன, மூத்தவர்களே, அண்ணன் அக்காள்கள் போன்றவை. இந்த ஜாதகருக்கு அண்ணன் அக்காள்கள் இருக்கிறார்கள், அக்காள் இருக்கிறார், 2 அக்காலாவது இருப்பாங்க.
அக்காள்கள் இருக்கிறார்கள். ஒரு அண்ணன், ரெண்டு அக்காள், அது கொஞ்சம் பெரிய பெரிய குடும்பத்தில் தான் பிறந்திருப்பார். 11 பாவகம் அதிக சுபத்துவமாக இருந்தால், 11 பாவகத்தோடு சில கிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் அவர் இளையவராக இருப்பார். இளையவராக சாதிக்கின்றவராக இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு அண்ணன் அக்காள் போன்ற அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு அன்று அக்காள் இருப்பார். துருவ கணிதத்திலாம் சொல்லவே தேவையில்லை, எடுத்தவொன்னே அடிக்கலாம். அக்கா உங்களுக்கு இருக்கேன், அந்த அக்கா உங்களுக்காக உயிரை கொடுக்குமே, ஐயோ அக்கா எனக்கு அம்மான்வார். ஏன்? சகோதரக்காரகனாகிய சகோதரக்காரகன் செவ்வாய் சுபத்துவம், 11 பாவகம் சுபத்துவம், 3 இடம்தான் ஒரு நிலையில் பாவத்துவம். அப்போ இவர் தான் கடைக்குட்டியாக இருப்பார். குருவின் பார்வை இருந்தால் கூட செவ்வாய் சனியின் தொடர்புகள் வந்து விட்டன. இவர் தான் கடைக்குட்டி. இவருக்கு மேலே ஒரு அண்ணன், ஒரு அக்கா. இந்த மாதிரியான அமைப்புகளில் அக்கா வந்து இன்னொரு அம்மாவாக இருப்பார், அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தம்பிக்காக எதையும் செய்யக்கூடியவராக இருப்பார். இவரே அண்ணன் அக்காள்களுக்கு எதையும் செய்யக்கூடியவராக இருப்பார். மிகுந்த லாபம் கொண்ட நபராக இருப்பார். எந்த விஷயத்தை எப்படி சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறீர்கள், எப்படிப்பட்ட அமைப்புகளில் லாபம், இது எல்லாமே இயல்பாக இந்த லக்னம், லக்னாதிபதி, 2 இடம் வாக்கு சாமர்த்தியம், 11 இடம் வெற்றி என்பதை குறிக்கக்கூடிய அமைப்புகள், 3 இடம் விடாமுயற்சி என்பதை குறிக்கக்கூடிய அமைப்புகள், இவைகள் எல்லாம் அந்த குருவின் தயவால், குருவின் அமைப்பால் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு. 3 வீடு முயற்சியை குறிக்கக்கூடிய சகோதர, இளைய சகோதர அமைப்புகளை குறிக்கக்கூடிய வீடு. 11 இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய மூத்த சகோதர அமைப்புகளை குறிக்கக்கூடிய வீடு. ஆக